இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் பண்ணுறதில்ல. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நன்றி. திண்டிவனம் நகராட்சியில் ஒரே நேரத்தில் 13 திமுக கவுன்சிலர்கள் ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காரணம் அமைச்சர் மஸ்தான் என்றும் அவருடைய மருமகன் என்றும் கூறப்படுகிறது. விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக செயலாளராகவும் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சராக செஞ்சி மஸ்தான் இருந்து வருகிறார். திண்டிவனம், செஞ்சி மற்றும் மயிலம் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. இவர் அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து பல்வேறு புகார்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறது. கடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது மாற்றுக் கட்சியிலிருந்து புதிதாக திமுகவுக்கு வந்தவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. தனது குடும்பத்தை சார்ந்தவர்கள் மற்றும் தனது ஆதரவாளர்களுக்கே பொறுப்புகளை வழங்கியது. குறிப்பாக பிரபல சாராய வியாபாரியுமான மரூர் ராஜாவுடன் அமைச்சர் மஸ்தான் நெருக்கமாக இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தி வந்தது. இதனிடையே கடந்த மாதம் திண்டிவனம் நகராட்சியின் நிர்வாக செயல்பாடுகளை கண்டித்து நகரமன்ற கூட்டத்திலிருந்து 13 திமுக அதிருப்தி கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் அமைச்சர் மஸ்தான் குறித்து திமுக தலைமைக்கு 13 கவுன்சிலர்கள் புகார் கொடுத்துள்ளார்கள். இந்நிலையில் கடந்த 31 தேதி திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் நகரமன்ற கூட்டம் நடைபெற்ற போது 7 வார்டு திமுக கவுன்சிலர் புனிதா வாயில் கருப்பு துணியை கட்டியபடி வந்து அதிர்ச்சி கொடுத்தார். மேலும் நகரமன்ற கூட்டத்தில் பேசிய திமுக அதிருப்தி கவுன்சிலர்கள் தங்கள் வார்டுகளுக்கு அடிப்படை வசதிகளும் செய்யவில்லை, இதனால் பொதுமக்கள் மத்தியில் தங்களுக்கு அவமானமாக உள்ளது, எங்களுடைய தளபதி ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த நகரமன்றம் செயல்படுவதால் நாங்கள் எங்களுடைய ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கொடுக்கப் போகிறோம் என கூறி 13 கவுன்சிலர்கள் கையொப்பமிட்டு ராஜினாமா கடிதத்தை உயர்த்தி காட்டிவிட்டு வெளிநடப்பு செய்தார்கள். வெளிநடப்பு செய்த கவுன்சிலர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும் போது, நாங்கள் பதவிக்கு வந்து 18 மாதங்கள் ஆகிவிட்டது, நகராட்சி எங்கள் வார்டுகளுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்யவில்லை, நாங்கள் ஏதாவது கேட்டால் அமைச்சர் மஸ்தானின் மருமகனை கேளுங்கள் என கூறுகிறார்கள். குறிப்பாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மருமகன் ரிஸ்வான் தலையீடு நகராட்சியில் அதிகமாக உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார்கள். அண்மையில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலின் போது செஞ்சி பேரூராட்சியில் தனது மகன் மோத்தியார் அலி மஸ்தானை களமிறக்கி வெற்றி பெற செய்து செஞ்சி பேரூராட்சி தலைவராகவும், விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட அமைப்பாளராகவும் அவர் இருந்து வருகிறார். இது மட்டுமல்லாமல் அமைச்சர் மஸ்தானுக்கு உதவியாளராக இருந்து வரும் மருமகன் ரிஸ்வான் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணை அமைப்பாளராகவும் இருந்து வருகிறார். அமைச்சரின் குடும்பத்தினரே கட்சி பொறுப்புகளில் இருந்து வருவதால் கட்சி தொண்டர்களிடையே மிகுந்த வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருப்பதாக நிர்வாகிகள் தனது குமுறல்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் அமைச்சர் மஸ்தான் குடும்பத்தினர் அடுத்தடுத்து புகார் வரும் நிலையில் தலைமை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்நிலையில் அவருடைய பதவியை பறிக்க வேண்டும் என சிலர் கங்கணம் கட்டியிருந்து வருவதாகவும் தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.